வெல்த் அண்ட் ஹெல்த் இது ரெண்டு தான் நமக்கு முக்கியம். இன்னைக்கு நாம நம்ம கிட்ட இருக்கிற சில தவறுகளை களையணும். உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு மாத்தி யோசிக்கிறதுல எப்படி வெற்றி அடையறோம். நாங்க நிறைய டெக்னிக்கல்ஸ் படிச்சோம் சின்ன வயசுல, நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். உதாரணமா பாத்தீங்கன்னா நான் வந்து மத்திய அரசுல பணியில இருக்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய பேர் வெற்றி அடைஞ்சவங்க பார்த்தேன். நான் மாசம் ஒரு 30,000 சம்பளத்துல வேலை செஞ்சிருப்பான். சின்ன வயசுல அவங்க 2 கோடி 3 கோடி லாபத்துல இருந்தாங்க. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட்ல இருந்தாங்க. ஷேர் மார்க்கெட் நிறைய லாபம், அதை பத்தி படிக்க ஆரம்பிச்சுன்னு தெரிஞ்சு இவ்வளவு சுலபமான இவ்வளவு ஈஸியான அது உள்ள வரும்போது நம்ம என்னன்னா யோசி தருவோம். அது அழகா இருந்துச்சு. உள்ள வந்தோம்னா கொஞ்சம் காசு எடுத்துக்கிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லாஸ் என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து திமிங்கலத்தை பிடிக்கிறாங்க. நாமளும் திமிங்கலத்தை பிடிக்கணும்னு பெரிய மீன் பிடிக்கணும் சொல்லிட்டு சின்ன புழு எடுத்துக்கிட்டு தூண்டில போட்டு திமிங்கலத்துல போய் போடுறேன். என்ன ஆகுதுன்னா என் புழுவும் போயிடுது, என் தூண்டில உடஞ்சாத. இது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்ல, தொடர்ந்து நடக்குது. 4 வருஷம் புரிஞ்சு நம்ம புழுவை போட்டோம் திமிங்கலத்தை பிடிக்க முடியாது, ஒரு சின்ன சைஸ் மீனை பிடிக்கலாம் அப்படின்னு கத்துக்கிட்டோம். அவமானங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாரும் அறிவு சொல்லுவாங்க. வெற்றி யாருமே ஜெயிச்சதே கிடையாது, யாருமே இதுல வெற்றி இல்ல. நீ இதுல போற வந்துரு, இதுல இருந்து காப்பாத்திக்கோ. நீங்களும் நிறைய பேர் தோத்துருப்பீங்க, உங்களை சுத்தி இருக்கணும் என்னவோ சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுங்க. அவ்வளோ எனக்கு எல்லாம் குடும்பத்துல வந்ததுனால நானு எனக்கு நிறைய பேர் கைட் பண்ணாங்க, வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு. ஆனா சொன்னவங்க எல்லாருமே பங்கு சந்தை சம்மந்தப்பட்டது கிடையாது, அவங்களுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஏறனா லாபம் எடுக்க முடியும், ஏறனா லாபம் அது போல எதுவுமே அவங்களுக்கு தெரியல. ஆனா பங்கு சந்தை ஆபத்துன்றது யாரும் அவங்களை பயமுறுத்தி வச்சுக்கிறாங்க. ஏன்னா எங்க வந்து ரிஸ்க் இருக்குதோ அங்கதான் ரிவார்ட் கிடைக்கும். ரிஸ்க் இருக்குதான் இல்லையே சொல்ல, அந்த ரிஸ்கை அளவோடு எடுக்கணும். உங்க தூண்டில்ல என்ன மீன் மாட்டம் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க தூண்டில் போட்டீங்கன்னா நீங்க வெற்றியாளர் தான். ரொம்ப சிம்பிள். இது புரிஞ்ச உடனே நாங்க ஜெயிக்க ஆரம்பிச்சோங்க. இந்த வெற்றியை தான் நான் பட்ட கஷ்டத்தை படுற என்னை போல இளைஞர்களுக்கு, அந்த வயசுல இருக்கிற இளைஞர்கள் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் செய்யாதீங்க, லாஸ் சின்னதா இருங்க. இந்த மார்க்கெட் வந்து சுப்பீரியர் மார்க்கெட்ல எந்த தப்பு இல்லை. உங்களை நீங்க பட்டத்தீங்க, நீங்க தான் இங்க ஆயுதம். உங்களை நீங்க பட்டத்தீட்டுதான் இங்க ஜெயிக்க முடியும். இதை சொல்றது என்னுடைய கடமையா நினைச்சுதான் இந்த ஃபீல்டு வந்து சொல்லித்தர ஆரம்பிச்சோம். இந்த நான் சொல்றத கேட்கறதுனால நீங்க ஜெயிக்க முடியாது. யார் யாரெல்லாம் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளராக மாறுவாங்க. ஆமா, நீங்க கடைபிடிங்க, கடைபிடிச்சீங்கன்னா நீங்களும் வெற்றியாளர் தான். வாழ்க வளமுடன். நானும் தான் ராஜ்.